அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குதா அல்லது எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் யாரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க நான் அது மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்க இதுக்கு முன்னாடி நம்ம பில்லாப்பாண்டி எடுத்துகிட்டு வரும்போது சரி இந்த மாடு எடுத்துகிட்டு வரும்போது சரி ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பிரச்சனை தான் வந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மாடு வந்து எதாவது ஒன்று சாப்பிடும் போது அது வந்து வயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பசமாக வருது அது வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாமல் மாடு எதையுமே சாப்பிடாமல் கிட்டத்தட்ட பல நாட்கள் இருக்கிறது பில்லா பாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு நாள் மாடு வந்து சுத்தமாக எதுவுமே சாப்பிடாமல் இருந்துச்சு பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் தான் மாடு வந்து சாப்பிட்டுச்சு இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் ஆகிடுச்சு இந்த வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு மாடு எடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் ஆகிடுச்சு இதுவரை மாடு வந்து எதையுமே சாப்பிட்ல வைக்கலோ பில்லோ தண்ணி கு தண்ணி வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு அப்படியே இருக்குது அஞ்சு நாளாக எந்த தீவனமுமே மாடு வந்து எடுக்கலை நாங்களும் வந்து புல்லும் போட்டு பார்த்தாச்சு வைக்க போட்டு பார்த்தாச்சு தீவனம் வச்சு பார்த்தாச்சு அதுக்கான மெடிசன் மருந்து விருந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு டாக்டரை கூப்பிட்டு ஊசி அடித்தாச்சு நாட்டு மருந்து பண்ணியாச்சு எல்லாமே வந்து பண்ணியாச்சு மாடுகளுக்கு புதுசாக ஒரு தீவனம் சாப்பிடும்போது கண்டிப்பாக இது போல் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது வந்து அதுதான் நாட்டு மருந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த வந்து எளிமையாக குணப்படுத்துறதுக்கு வந்து தயிரும் நாட்டு சர்க்கரையும் வந்து கலந்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அந்த விஷயமும் வந்து ட்ரை பண்ணி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக வந்து மாடுங்க வந்து குணமாக மாட்டேங்கிது ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து குணமாக மாட்டேங்குது அதுக்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்குது மாடுகளுக்கு புதுசாக தீவனம் சேர்க்கும் போது அதாவது இதுவரையும் அந்த மாடு அந்த தீவனத்தை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு ஒரு தீவனத்தை கொண்டு வந்து வைக்கும் போது மாடுகளுக்கு இந்த பிரச்சனை வந்து பொதுவாக வந்து வருது அப்படிங்கிறத வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இது வந்து எல்லாருக்கும் வருதா அப்படிங்கிறது வந்து தெரியலை என்ன மாதிரியான தீவனங்களுக்கு வருது அப்படின்னு பண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து கலப்பு தீனி சாப்பிடும் போது மாடு இந்த மாதிரி ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி வந்து மாடு பார்த்திங்கன்னா நல்லா கலப்பு தீனி அந்த தவுடு இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு கலப்பு தீண்டி சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துடுச்சு இந்த மாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா புது மாடு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு பழக்கம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக கோதுமை தவுடு வந்து வச்சேன் கோதுமை தவுடு வச்ச வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு வந்து ரெண்டே டப்பாக தான் கோதுமை தவுடு சாப்பிட்டுச்சு அதோட அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா போனால் ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அவ்வளோதான் ஒன்றரை கிலோ கோதுமை தவுடு சாப்பிட்டதுக்கே மாடு வந்து சுத்தமாக இதுவரையும் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து சாப்பிடாத அளவுக்கு அந்த அந்த தீவனத்தோட பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இது வந்து மாடு வளர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும் அது வந்து மாடு வச்சுருக்கவங்களுக்கு தான் கண்டிப்பாக அது வந்து புரியும் இது போல் விஷயங்கள்லேருந்து தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டாக்டருங்கள்கிட்ட நான் கேட்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கிலோ அப்படிங்கிறதே வந்து நான் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் அதுவே ஒரு சில மாடுகளுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது புதுசாக நீங்கள் மாடு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ஒரு புது தீவனத்தை வந்து அதிகமாக சேர்த்துறாய்ங்க மாடுகள் வந்து ஆசையிலையோ பசியிலையோ வாசத்துலேயோ ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் வந்து மாடுகள் வந்து உடனே அதை எடுத்து சாப்பிட்டுக்கும் ஆனால் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய தொந்தரவாவோ பிரச்சனையாவோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் வந்து ஒரு உடம்புல வந்து ரொம்ப ரொம்ப சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மாடுகள் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு பதிமூணு நாள் ஒரு சாப்பிடாமல் ஒரு மாடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஏந்திரிச்சு நிற்கிது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சாப்பாடு தீவனமும் வந்து இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடு ரொம்ப ஆக்டிவாக வந்துருக்குது இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா மாடுகளுக்கு வந்து தீவனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து குருவியை விற்கலை குருவியை விற்கலை குருவியை நான் பார்க்குறேன் என்ன வீடியோ வியூஸ்க்காக போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணிக்கணும் இது வந்து பேர் வந்து மருது பல பேருக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது வந்து குருவி மாதிரி வந்து தெரியலாம் குருவி வந்து கொடுத்தாச்சு நம்ம பில்லா பண்ணி கொடுத்தாச்சு மருது இப்போ கொடி இது ரெண்டு மட்டும் தான் நம்மள்கிட்ட இப்போ இருக்குது இது போல பிரச்சனைகள்லருந்து வெளியில் வரதுக்கு எளிமையாக முறையில் நாட்டு மருந்துகள் நிறைய வீடியோ நம்மளுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் இந்த இன்னும் மட்டும் வந்து வீடியோ வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக வந்து